ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வெற்றிலையோட அற்புத நற்குணங்களை பற்றி தான் பார்க்க போறோம். அன்றிருந்த வெற்றிலை பெட்டி இன்று மாத்திரை பெட்டியாக மாறியதென்ன? இது என்ன கொடுமை! நம்ம பற்கள் எப்போதுமே பல பலன்னு வெண்மையாக இருக்க வேண்டும் என்று பல நாட்டு பற்பசை நிறுவனங்களும் விளம்பரம் செய்து வந்ததால் நம்ம ஊர்ல பெரியவர்கள் கையில இருந்த அந்த வெற்றிலை பெட்டி இன்றெல்லாம் மறைந்து இன்று மாத்திரை பெட்டிகளாக மாறிவிட்டது. உண்மைதானே? நம் பற்கள் பார்க்க வெண்மையாக இருந்தால்தான் சமூகம் நம்மை மதிக்கும் என்னும் அளவிற்கு விளம்பரம் செய்து செய்து நம் மனதை மாற்றி பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்களின் பொருட்களை இறக்கி வியாபாரம் செய்து வந்தனர், வருகின்றனர் என்பதே இன்றைய உண்மையான நிலை. அது மட்டும் இல்லைங்க, வெற்றிலை போடுவதால தான் பலவிதமான நோய்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்று சொல்லியும் அந்த பழக்கத்தை நம்ம கலாச்சாரத்துல இருந்தே மறக்கடிக்க இன்னும் முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நம்மால் மறுக்க முடியாது. முன்பெல்லாம் ஏதேனும் விருந்து என்றாலே சாப்பிட்டு முடித்ததும் வெற்றிலை பார்க்கத்தான் கொடுப்பார்கள். நம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இன்றெல்லாம் நிலைமை அப்படியா இருக்கிறது? கல்யாணம், காது குத்து என்று எங்கு விருந்துக்கு போனாலும் சாப்பிட்டு முடித்ததும் கொடுப்பதென்ன? ஐஸ்கிரீமும் பதப்படுத்தப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸும் தானே? நம் கைகளில் இருந்த வெற்றிலை பெட்டிகள் மறைந்ததன் விளைவுதான் இன்று நன்கு சாப்பிட்டதும் ஜீரணமாக ஜெலுசில், ஈனோ போன்ற என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் குடித்து வருகிறோம். அட, அப்படி அந்த வெற்றிலை என்னதான் இருக்கு என்றுதானே கேட்கிறீர்கள்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம் முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலின் பின்னும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் என்று நாம் தினமும் எங்கேயோ ஏதோ ஒரு பதிவில் படித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுபோக இது மாதிரி நம் முன்னோர்கள் செய்த பல மருத்துவ குணங்களை நம் சேனலிலே பல வீடியோக்களாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்தினோமா, அதை பார்த்தோமா என்று கேள்வி கேட்டால் அதற்கான விடைதான் என்ன? கேள்விக்குறிதான். முதுமையில் உடலில் ஏற்படக்கூடிய பல குறைபாடுகளுக்கும் வியாதிகளுக்கும் வெற்றிலை தான் நிவாரணம் என்பதால் வயதான பெரியவர்கள் அதை தங்கள் கைகளிலேயே வைத்து கொண்டு அவ்வப்போது வெற்றிலை போட்டு கொண்டனர். அது மட்டுமல்லாமல் செரிமான செயல்முறை சீராக நடக்க உடலுக்கு வெற்றிலை உதவியாக இருக்கிறது. வயிறு முட்டை எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அதை செரிமானம் செய்யும் காரப்பொருளாக வெற்றிலையும், துவர்ப்பு பொருளாக பாக்கும் மற்றும் எரிப்பு தன்மை கொண்ட பொருளாக சுண்ணாமும் செயல்படுவதால் சாப்பிட்ட பிறகு வெற்றிலை பாக்கு சாப்பிட்டால் ஜீரணக் கோளாறு ஏற்படாமல் நன்றாக இருக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காதுங்க. பொதுவாக வெற்றிலையில் மூன்று வகைகள் இருக்குது. சாதாரண வெற்றிலை, கம்மாறு வெற்றிலை, கற்பூர வெற்றிலை என்று. இந்த வெற்றிலை சாரோட 15 மில்லி லிட்டர் எம்எல் வெற்றிலை சாரோட இஞ்சி சாறு 15 ml சேர்த்து கொண்டு வர நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமில்லாம வெற்றிலை சாற்றோடு சிறிதளவு சுண்ணாம்பு கலந்து, சுண்ணாம்பு அதிகமாக கலந்தா எரிச்சல் உண்டாகும். சோ சிறிதளவு சுண்ணாம்பு கலந்து அது 6 வயதிற்கு மேலுள்ள குழந்தைகளுக்கு தொண்டை குழியில் படும்பாறு கொடுத்தால் இருமல், சுவாச பிரச்சனைகள் நீங்கிவிடும். தீயால் ஏற்பட்ட புண் மேல் வெற்றிலையை வைத்து கட்டினால் புண் அலர்ஜி குறையும். தலைவலி, மூட்டு வலி இருக்கும் போது வெற்றிலை சாறு தடவினால் வலி நீங்கிவிடும். வெற்றிலையை நல்லெண்ணெயில் நனைத்து தீயில் வாட்டி மார்பின் மீது போட்டால் 6 வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு உண்டாகும் இருமல், மூச்சு முட்டல், சுவாச பிரச்சனை ஆகியவையும் தீர்ந்துவிடும். புதிதாக தாயான பெண்களுக்கு இந்த பால் சுரக்கவும், பால் கட்டி கொண்டால் உண்டாகும் மார்பக வீக்கத்தை கரைக்கவும், இந்த வெற்றிலையை தணலில் காட்டி வாட்டி அடுக்கடுகா வைத்து மார்பகத்தில் கட்டும்போது இந்த பால் கட்டு குணமடைந்துவிடும். இவ்வளவு எல்லா நன்மைகளும் கொண்ட இந்த வெற்றிலையின் தற்போத நிலைமை என்ன தெரியுமா? நாம் வெற்றிலை சாப்பிடலாம் என்று நினைத்தால் கூட நகர்ப்புறங்களிலும் சரி, ஏன் இன்று பல கிராமங்களிலும் கூட வெற்றிலை கிடைப்பதில்லை. எனவே நாம் அதிகம் வெற்றிலையை வாங்கினால்தான் அதன் தேவை உண்டாகும். அப்போதுதான் வெற்றிலை அதிகமாக விளைவிக்கப்படும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெற்றிலையோட பயன்களை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.